ஹே காய்ஸ், வெல்கம் டு ஷால்ஸ் கார்னர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாழைக்காய் வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வாழைக்காய். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தோல் எல்லாம் எதுவும் சீவாமல் வெறும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாழைக்காயில் 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ பொட்டேட்டோவும் வாழைக்காவும் வந்து நல்லா வேகணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு இட்லி குக்கரில் வந்து ஒரே ஒரு தட்டு மட்டை வச்சு கீழே தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போது இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம இந்த வாழைக்காவை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து இதை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அது வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோவும் வாழைக்காவும் வந்து இதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ வேக வச்சுட்டு இது நல்லா வெந்ததும் நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் போட்டு நம்ம வந்து கட்லெட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இட்லி குக்கர் மூடி போட்டுட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே வச்சாச்சு. நான் எதுலேயுமே தோல் எடுக்கலை, தோலோடு அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு இட்லி குக்கர் போட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழைக்காய் உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். அந்த மேலே ஸ்கின் கலரே மாறிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சுன்னு. இப்போ ஒரு பிளக்கர் எடுத்துட்டு நான் வந்து எல்லா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் சில் தண்ணியில் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறினதும் நம்ம வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு சில் தண்ணியில் நான் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டு. பார்த்திங்கன்னா, அந்த வாழைக்காய்க்கு ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த வாழைக்காயில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து நான் இந்த பீட்டரில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக நான் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரியே நீங்கள் பொடிசாக பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஹீட் ஆன இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆனாலே போதும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அந்த பச்சை வாசனை போனால் போதும். ஸோ அந்த வாழைக்காய் ஆடுற டைமில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாழைக்காயெல்லாம் சூப்பராக நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகாக தோலெல்லாம் செப்பரேட்டாக வந்துடும் நம்மளுக்கு, நல்லா வெந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ உள்ளெல்லாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் உரிக்க போகிறேன், கட் பண்ணல உரிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா, இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம வந்து கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு தோலும் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த பீல் கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம குக்கரில் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, இட்லி குக்கரில் வச்சா கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழைக்காவும் உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அங்கங்கே 1-2 வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆனியன்னு அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா,
1 டீஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மசாலாலாம் இதில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் போட்டு நம்ம நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன கோட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட்லெட் மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி கட்லெட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பாக்ஸ் ஷேப் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லாம் பண்ண போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஷேப் நம்ம எடுத்துன்னு வந்துட்டு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சைட்ஸ் எல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ நல்லா இப்படி தட்டிட்டு, ஸோ ரெண்டு சைடும் இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மைதா மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம இப்படி மேலே வந்து இப்படி தூவி விட்டுற போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக கோட்டிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போ தேவையோ நீங்கள் அப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த கட்லெட் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து சூப்பராக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கட்லெட் நான் வைக்க போகிறேன். ஸோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து இதில் எல்லாம் நல்லா வேக வச்சு தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் போட்டதுனால சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்கன் கூட மின்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுவும் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃப்ரை ஆனது நம்ம வந்து இன்னொரு சைடு திருப்பி நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணும்போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. ஸோ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்துடலாம். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்ப தீய விட்டிங்கன்னா வந்து கலர் மாறிடும். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து மீதி இருக்கிற பேட்சை பொறிச்சிட்டு நான் பிளேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட யம்மியான வெஜ் வாழைக்காய் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். மழை டைமில் நல்லா சுட சுட ஒரு காஃபியோ டீயோ வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.